ஈக்குவேஷன் கழிப்பறை பாகங்கள் பற்றி நான் சொல்ல போறேன், வாங்க பார்க்கலாம். ஈக்குவேஷன் கழிப்பறை உள்புறம் மேற்பரப்பு, இதுல வந்து ரெண்டு அறைகள் இருக்கு பாருங்க. ஒரு அறைகள் வந்து மஞ்சள் கலர் முடி, ரெண்டாவது அறை வந்து நீல கலர் முடி. இதுல வந்து நம்ம வந்து ஒரு அறை தான் நம்ம ஃபர்ஸ்ட்ல யூஸ் பண்ணுவோம். இது யூஸ் பண்ணி ஃபுல் ஆனோடனே அதுக்கப்புறம் இந்த அறை யூஸ் பண்ணுவோம். எதுக்காக ரெண்டு அறையை கட்டியிருக்கோன்னா, இந்த அறை முன்னாடி ஃபுல் யூஸ் பண்ணோம்ல, அது ஃபுல்லானது வந்து மக்கிறதுக்கு உரமாகறதுக்கு 6 மாதம் ஆகும். அந்த டைம் வந்து இதில் யூஸ் பண்ணி இதுவும் அதுமாரி ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு ஃபுல்லானோடனே அப்புறம் மாறி மாறி நம்ம யூஸ் பண்ணுவோம். அதுக்காக தான் இந்த ரெண்டு அறைகள் கட்டியிருக்கோம். வாங்க பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து யூரின் வாட்டர் பைப்பு. இந்த பைப்பு எப்படின்னா, நம்ம வந்து யூரின் வந்து அங்கேருந்து வெளிலேருந்து வந்து இங்கே வந்து சோக்காகி கீழே இறங்கிடும், சோக்காயிடும். இது எப்படின்னா, 5 லேயரில் நாங்கள் வந்து சோக் பிட்டு போட்டிருக்கோம். எப்படின்னா, செங்கல், கல், ஜல்லி, கறி அதெல்லாம் போட்டு சோக் பிட்டதுனால கீழே நிலத்தடி நீரை பாதிக்காத அளவுக்கு நம்ம வந்து இந்த தண்ணி வந்து சோக்காயிடும். அடுத்தது வந்து மாஸ் வாட்டர் சோக்கு, அதேமாரி தான். அதேமாரி 5 லேயர் போட்டு பெட்டு போட்டு இதுமாரி கட்டியிருக்கோம். அதனால் வந்து இந்த தண்ணியெல்லாம் உள்ளே சோக்காயிடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு முதல் அறை, இரண்டாவது அறை. இப்போ நம்ம ஒரு அறையை யூஸ் பண்ணிவிட்டு இது ஃபுல்லானோடனே அதுக்கப்புறம் இது வந்து 6 மாதம் மக்க வைக்கிறோம். மக்க வச்ச பிறகு அதுக்கப்புறம் இங்கே யூஸ் பண்ணிகிட்ருக்கிறது அப்புள்ளே 6 மாதம் ஃபுல்லானோடனே இது உரமாயிடும், அது எடுப்போம். அதை அடிக்கடி இது எதுவும் யூஸ் பண்ணி டோனேனா நடந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ என்னென்னா, அடுத்தது என்னென்னா, இதை யூஸ் ஆகி எடுத்த பிறகு அதுக்கப்புறம் இதை எடுக்கிறோமா, அப்புறம் வந்து இதில் வந்து ஃபுல்லாக மூடினானா இதில் வந்து துர்நாற்றம் ஏதாவது வீசுமாங்கிறதுனால நாங்கள் வந்து வென்ட்டு பைப் வச்சுருக்கோம். இந்த வென்ட்டு பைப் மேலே வந்து ஏதாவது துர்நாற்றம்னா மேலே போயிடும். இப்படி தான் இந்த டாய்லெட்டில் இந்த ஸ்பேர்லாம் இருக்குது.